ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து என்னை பற்றி சொன்னாங்க. அது வந்து சும்மா ஒருத்தரை பற்றி சொல்கிறதுன்றது வந்து டூ வேயாக இருந்தால் தான் அது கம்யூனிகேட்டே ஆகும், இல்லைனா அது நமக்கு ஏறவே ஏறாது. ஸோ இட் கோஸ் தி அதர் வே ஆல்சோ. ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. ஏன்னா நானும் அவங்களுக்கும் வந்து யானை மேலே ஏறி ஒரு பொண்ணு வந்து தைரியமாக பிடிக்க வந்து கயறு கூட இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஜாக்கி சன் வந்து அவங்களுடைய வேறு ஒரு வெர்ஷனை நான் அன்றைக்கி பார்த்தேன். டப்பால் டப்பால் ஏறி நானாவது ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன், அவங்க பின்னாடி எதுவும் இல்லை பிடிக்கிறதுக்கு எதுவும். அதெல்லாம் வந்து நான் உண்மையாகவே ஆச்சரியப்பட்டேன். அம்மா என்ன வேணால் தோளில் அப்படி பிடிச்சிக்கோமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு ராஜாவை வந்து யாரும் அப்படி தொட்டுற முடியாது. அந்த அப்போ கூட கேரக்டராக இருக்கிறாங்க அவங்க. என்னம்மா நீ இப்படி இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே பெருமைப்பட்டேன் அன்னைக்கு. வந்து முதல்ல அவங்க இவ்வளோ பெரிய டீம் கூட இவ்வளோ பெரிய டைரக்டர் கூட பண்ணும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வாய்ப்பை வந்து ரொம்ப அழகாக வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் 100 படம் நல்ல படங்கள் வரணும், ஒன்றா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ் குமரன் சார் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஎஸ் டீமுக்கு அப்புறம் பொன்னியின் செல்வனை வந்து ரசித்து இது வெற்றி ஆகும்னு முதல்ல சொன்ன என்கிட்ட சொன்ன ஒரு மனிதர். அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த மரியாதையும் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். பார்த்திபன் சார், நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே உங்கள் ஃபேன்ஸ் தான் சார். நீங்கள் போக போக பேச்சும் சரி தைரியமும் சரி உங்களுடைய படங்களும் சரி அழகாயிட்டே போகுது சார், அறிவாகவும் ஆகிட்டு போகுது சார். இதை வந்து அப்படியே நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் த்ரூ த இயர்ஸ் அண்ட் தி இயர்ஸ் டு கம் ஆல்சோ. அண்ணா இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் எனர்ஜி கென்னினா வந்து அப்படி ஒரு எனர்ஜி. அது வந்து நாங்கள் எப்படி நடந்தால் அவர் 12 ஃப்ரேம்ஸில் நடப்பார், கிட்ட 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 கிட்ட, அதுக்காக நம்மளும் அவர் ஓட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து அப்படியே பத்திக்கும் நம்மக்கிட்ட பார்க்கும் போது, அது அறியாமலே நமக்குள்ளே வந்துடும். இந்த எனர்ஜி அவர்கிட்ட ஷூட்டிங்கில் இருந்தது. எல்லாருக்கிட்டேயும் போய் இது வேணுமா அது வேணுமா அது ஓகேன்னு கேட்பார். கேமரா பின்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை செய்வார், என்கரேஜ் பண்ணுவார், நீ பாரு இந்த இந்த இது பாரு இங்கே இது இது தெரியுது அது தெரியுதுன்னு வந்து சரி பண்ணி விடுவார். ஸோ அந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் எனர்ஜி இந்த டீமுக்காக, இந்த பொன்னியின் செல்வன்ற டீம் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுக்கணும்னு அவர் வந்து நினச்ச ஒரு மனசார நினச்ச ஒரு விதம், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த எனர்ஜி எல்லாமே வந்து மறக்கவே முடியாதுண்ணா. இட் லவ் யூண்ணா. சோபிதா என் வானத்தி, அவங்களும் யானை மேலே ஏறி வந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் த்ரோன்லாம் கொடுத்தோம், அதில் வந்துட்டு அந்த பல்லாக்கள்லாம் கொடுத்தோம் அவங்களுக்கு அது மேலே. அதனால் இருந்தாலும் கஷ்டம்தான். இந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் கட் பண்ணிட்டாங்க, சாங்ஸ் சில விஷயங்கள் கட் பண்ணியிருக்கு PS1ல. ஆனால் அப்படியே ஆடிட்டே இருப்பாங்க அவங்க வந்துட்டு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அவங்க வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்பாட்டில் ஆடிட்டே இருப்பாங்க. 155 நாளில் ஷூட் பண்ணோன்னா தூக்கம்லாம் எதிர்பார்க்க முடியாது. தூக்கம் இல்லாமல் எப்படி ஆட முடியும்? சாப்பிட மாட்டாங்க. கெனினா தான் வந்து ப்ரோட்டீன் ஷேக்லாம் வந்து சாப்பிட சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பார் அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய டெடிக்கேஷன் வந்து வேறு லெவல். அது ஐ திங்க் யூ ஷுட் கீப் தட் டெடிக்கேஷன் கோயிங் ஆல் த்ரூ யர் லைஃப். அண்ட் த போயட், அவங்க அவங்க பேசுகிறதே ஒரு போயம் மாதிரி இருக்கும். அந்த தாட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது பாப்பா என்னென்னமோ ட்ராவல் பண்ணுறாங்களே இவங்க அப்படின்னு தோணும். ஸோ இந்த இந்த அறிவை வந்து நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்துங்க. யூ ஆர் டூ இன்டெலிஜென்ட். யா சரி, அவர் நல்ல விதமாக சொல்ற, நீங்க சிரிச்சு இந்த திறமை வந்துடுறாருயா அந்த வாரம். த்ரிஷா இப்போ ஏதோ ஒரு வைரஸ் புதுசாக ஒன்று வந்திருக்கான், ட்விட்டரில் போட்டிருக்காங்க. என்ன வைரஸ்? டிவி த்ரிஷா வைரஸ். அது வந்தால் போக மாட்டேங்குதான், மனசுக்குள்ளே வந்துருதான் அது. அது வந்து காலையில் எழுந்திரிச்சாலும் அந்த வைரஸ் இருக்கான், படுத்து தூங்கும் போதும் இருக்கான். போவே தேவையில்லை, இது வச்சுக்கிறேன் நான் இந்த வைரஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த வைரஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, உங்கள் வைபை ஸ்ப்ரெட் பண்ணுங்க தயவு செஞ்சு. அதை தான் அவங்க வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வைபம்மா த்ரிஷா வந்து. நீ இப்போ இல்லை, நீங்கள் மிஸ் சென்னையாக இருக்கிற போதுலேருந்து நாங்கள் உங்களை ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ எப்போவுமே ரசிப்போம்.
இப்ப தைரியமா சொல்லலாம் என் சிஸ்டர் சிஸ்டரா தான் பிளே பண்றதுனால வந்து அந்த ஒரு பாசம் வந்து வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம். அந்த அன்புக்கு வந்து நன்றி. அந்த அன்பு எங்கேயுமே வந்து நான் ஏதாவது கொஞ்சம் டல்லானா கூட டேய் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ். வேற என்ன சொல்கிறது தம்பி, ஐயோ காத்தி என்னன்னு சொல்லணும்னு தெரியல. சோல்மேட், தப்பா சோல்மேட்டா, ஏ வாவ் சோல்மேட் உண்மையாவே கார்த்தி படம் வரும்போது தேட்டரில் விசில் அடித்து பார்க்கணுன்னு ஆசைப்படுற பல பேரில் நானும் ஒருத்தன். கண்டிப்பாக எப்போவுமே அவர் படம் வந்து ஹிட் ஆகணும். அதெல்லாம் தாண்டி அவர் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற சில பேர்லாம் நானும் ஒருத்தனாக வந்து இருப்பேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இந்த ட்ரான்ஸ்பரன்ஸ் ஆஃப் சோலுக்கு வந்துட்டு என்றைக்குமே நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அவருடைய அந்த ஒரு வைப், ஒரு எனர்ஜி, அது என்ன வேணால் சொல்லலாம், அது ரொம்ப பாசிட்டிவ். அது நமக்கு அப்படியே தெரியும், அவர் வரும்போதே தெரியும் அந்த பாசிட்டிவ் இது. அது நான் வந்து ஹோல் ஹார்ட்டடாக எடுத்துப்பேன் அவர் வரும்போது. அது வந்து எப்போவுமே எங்களுக்குள்ளே அது கிடைக்கணும். படங்கள் பண்ணுவோமா எனக்கு தெரியல, பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு டின்னர் கின்னர் போகலாம் ப்ரோ. ஓகே, டின்னராவது கூப்பிட்டு போங்க அப்படின்றாரு. டின்னருக்காவது கூப்பிட்டு போங்க. ஓகே, ஸோ ரோமியோ ஜூலியட் டைலாக் தான் ஞாபகம். நான் உங்களை இங்கே வச்சுருக்கிறேன் சார், அவனை இங்கே வச்சுருக்கிறேன் இப்போ ஆல்வேஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் மணி சார், அவரை பற்றி பேசினா ஒரு 2 hours கூட பேசலாம், நான் ஸ்டாப்பாக நான் சொல்கிறது 2 years வரைக்கும் பேசலாம், அது வேறு விஷயம். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் என்னை கூப்பிட்டு முதல் நாள் வந்து, ரவி நான் பொன்னியின் செல்வன் பண்ண போகிறேன், இட் இஸ் நவ் ஆர் நெவர். அந்த ஒரு சென்டென்ஸில் 1000 அர்த்தம் இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் நவ் ஆர் நெவர் ஃபார் மீன். அதுக்கப்புறம் அவர் ஆரம்பித்தார், ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது. நடுவில் கோவிட் வந்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் போகிறப்போ வேற ஒரு ஆளாக வந்தார், ஒரு சான்ஸ் திருப்பி எனக்கு கிடச்சிருக்குப்பா, இதை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த கோவிட் டைம்லேயும் ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வாஸ் கன்சிடர்ட் லாஸ்ட் ஃபார் ஒர்க்குக்கு வெளியே போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு வேற ஒரு புத்துணர்ச்சியோடு வந்தார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹெம். இந்த படம்லாம் அவர் இல்லைன்னா வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது, அதை தைரியமாக நாங்கள் சொல்ல முடியும். ஸோ அவர் கூட ஒரு படம் கேட்டேன் நான், மணி சார் கூட ஒரு படம் எப்படியா பண்ணிடணுன்னு. 2 படமாக PS1 அண்ட் PS2 கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அருளாக தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.